என்னமா அது அதான் எல்லா பிரச்சனை நல்லோட நடந்து முடிஞ்சிருச்சுல இல்லப்பா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா நான் பண்ணது தப்பு தானே அதுக்கு நான் என்னடா பரிகாரம் பண்ண முடியும் அம்மா என்னமா நீங்க பரிகாரம் அதுன்னு பேசிக்கிட்டு ஏ மேல உங்களுக்கு இல்லாத உரிமையாமா நான் உங்க பிள்ளை நீங்க என்ன அடிக்கலாம் திட்டலாம் அடிக்கலாம் திட்டலாம் ஆனா நான் பண்ணது அதை விட கொடுமையான விஷயம் உன் குடத்தையே சந்தேகப்பட்டேனடா எனக்கு மன்னிப்பே கிடையாது அம்மா நீங்க மட்டுமா சந்தேகப்பட்டீங்க கட்டிக்கு போறவ கூட பிறந்தவங்க எல்லாரும் தான சந்தேகப்பட்டாங்க சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு விடுங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தானே அப்படி சொல்றீங்க ஆனா அப்ப என்ன சொன்னீங்க பெத்தவ தா மகன சந்தேகப்பட்டா அது அவளே அவ வளர்ப்பு சந்தேகப்படுற மாதிரின்னு சொன்னீங்களா இல்லையா அதுதான் சரி நான் என்ன செஞ்சிருக்கணும் எல்லாரும் சந்தேகப்பட்டாலும் நான் இத நம்ப மாட்டேன் என் பிள்ளை தப்பு செஞ்சிருக்க மாட்டா உண்மை தெரியற வரைக்கும் நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லியிருந்தா நான் சரியானவ கோபி ஏற்கனவே ஒரு தடவை உன்னை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டே துரத்துன இப்ப ரெண்டாவது தடவை போதுமா இனிமே எதையும் போட்டு யோசிக்க வேணாம் கோவத்துல என்ன திட்டிட்டீங்க இப்ப கோவம் போயிருச்சு அவ்வளவுதானே இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல விடுங்கம்மா கோபி சொல்றது சரிதான்மா அவனை உருவாக்கினது நீங்க தான் நீங்க இல்லாமலா கோபிக்கு இந்த குணங்கள்லாம் வந்துச்சு நீங்க நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி தான் இந்த பிள்ளைய வளர்த்திருக்கீங்க அப்படி வளர்த்த பிள்ளை மேல சந்தேகம் வரக்கூடாது இல்லையா வரக்கூடாதுதான் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா கோபி உங்க பையன் ஆனா முத்தையாவுக்கும் இவன் தானே பையன் உங்க மனசுல முத்தையா மேல இருக்கிற சந்தேகமும் கோபமும் தான் இந்த சந்தர்ப்பத்துல உறுதியா வெளிப்பட்டிருக்கு கோபி என் பையன் மட்டும்தான் நீங்க நினைச்சிருந்தா சந்தேகப்பட்டிருக்க மாட்டீங்க என்ன இருந்தாலும் அப்பம் புத்தி கொஞ்சோண்டு இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல எங்கேயோ ஓரத்துல இருந்திருக்கு என் மனசு படிச்ச மாதிரியே சொல்றீங்களே அப்படித்தானமா இருக்க முடியும் நீங்க கோபிய சந்தேகப்படல இவ முத்தையாக்கு பிறந்தவன் தானே செஞ்சாலும் செஞ்சிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அவ்வளவுதான் இதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறதுமா உன்னை மட்டும் மறந்துட வேண்டாம் நாம எல்லாருமே மனுஷங்க எல்லாருமே குறைகளோட தான் இருக்கோம் குறையும் இருக்கு நிறைய இருக்கு யார் வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் தப்பு பண்ணுவோம் அது சகஜம் ஆனா தப்பு பண்ண பிறகு அதை உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் அந்த தப்புனால வந்த விளைவுகளை சரி பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணுமே தவிர அந்த தப்பையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்க கூடாது நீங்க செஞ்சத கோபி உள்பட எல்லாரும் மறந்துச்சு ஆனா நீங்க ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க உண்மைதான் இருந்தாலும் சரி தப்பு பண்ணிட்டமேன்னு உங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்துட்டு இருக்கு இல்லையா அதுக்கு வேணா ஒரு தண்டனை கொடுத்துடலாமா என்ன தண்டனை எங்க எல்லாருக்கும் சூடா காபி போட்டு ஆனா அந்த காபி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும் ஒரு நிமிஷத்துல அப்பா சம்மதம் சார் இப்படி வா இந்த வர சார் உன்னை பாராட்டியே ஆகணும்ப்பா உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா சார் என்ன சார் என்னை பாக்குற எல்லாத்துக்குமே என்னென்னவோ தோணும் சார் ஏன்னா என்னோட ஸ்மைல் என்னோட ட்ரெஸ் என்னோட லுக் அதுக்கு மேல என்னோட வாக் குறைக்க நான் ஒரு வித்தியாசமான பர்சனாலிட்டி சார் அவர்கிட்ட போய் எங்க அம்மா சாமி சாமி நான் முழுகாம இருக்கேன் என் வயித்துல இருக்க என் குழந்தைக்கு உங்கள மாதிரி பவரை நிறைய கொடுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் கேட்டு காலில் விழுந்துருச்சான் அவரும் கொஞ்சோண்டு தீர்த்தத்தை கொடுத்து உன் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கிறேன் அதாவது உன் புள்ள ரோட்ல நடந்து போனானா எல்லாரும் திரும்பி பாப்பாங்க அப்படி ஒரு ராசி அம்சத்தோட அவன் பிறப்பேன் அதை விட எல்லாரும் திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு பெர்சனாலிட்டியோட இருப்பேன் சொல்லி சொல்லிட்டாரு எங்க குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க நானும் பிறந்தேன் சார் அந்த சாமியார் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார் என்ன ஒரு தடவை ஒருத்தவங்க பார்த்துட்டா மறுபடியும் திரும்பி பார்க்காம இருக்க மாட்டாங்க சார் சார் உங்களுக்கு என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு அதுவா இந்த பிரச்சனையில யாரோ முயற்சி பண்ணி எதுவுமே முடியல ஆனா நீ வந்த பெரிய தேர் ஓடுறதுக்கு ஒரு அச்சாணி எப்படி உதவி பண்ணுதோ அந்த மாதிரி இத்தினுண்டு அச்சாணி மாதிரி இருந்துகிட்டு நீ பிரச்சனையை தீர்த்து வச்சுட்ட உன்னை பாராட்டியே ஆகணும்ப்பா தேங்க்ஸ் சார்
சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார். ஆனால் என்னோடய பச்சை கிளியில் கட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் தான் சார் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும். அது சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். எது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும். ஆமாம், நீ பர்மாவில் என்ன தான் பண்ணிகிட்டு இருந்த சார்? அது ஒரு ராஜ வாழ்க்கை சார். பர்மா லேடி சிரிப்பு இருக்கேன். ஐயோ, அதுக்கு என எதுவுமே கிடையாது சார். அங்கே எல்லாரும் என் ஹைட்டுக்கு மேட்சாக இருப்பாங்களா? நான் அப்படியே ஈவினிங் வாக்கிங் போகிறப்ப அப்படியே லுக்கு விட்டுக்கிட்டு போனேன்னா ஐயோ, அது ஒரு அழகிய பொழுதுபோக்கை பற்றி நான் கேட்கல. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா சொல்லு சார். நான் ஒரு கேமராமேன் சார். போட்டோகிராஃபி வீடியோகிராஃபிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். நிற்கிறது, பறக்கிறது, ஓடுறது, தாவறது, இதெல்லாம் சூப்பராக படம் எடுப்பேன் சார். என்ன செய்ய, சில சமயம் அப்படி நடந்துருது. சரி சம்பந்தம், மொத்தத்துல நீ புகைப்பட கலைஞன். ஆமா சார். கோபி, இங்க பாப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தான் கிளம்பி வந்தேன். காஜா கிட்ட கூட சொல்லி அனுப்பி. ஆமாப்பா, அதுக்காகத்தான் காரைக்குடிக்கு அவனை வரச்சுனா அவன் சொன்னான். என்னப்பா விஷயம்? எதிர்காலம் பற்றிய விஷயந்தான்ப்பா. அதை தான் பேச வந்தேன். வந்த இடத்துல உங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனையானதுனால அதை பேச முடியல. இப்போ முடிஞ்சு போச்சு, அதனால் சொல்கிறேன். சொல்லுங்கப்பா, அடுத்து என்ன செய்யறதா நீ இருக்கேன்ப்பா? இல்லை கோபி, சினிமாவுக்கு மும்மரமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தியேட்டர்லாம் மூடி கிடக்குது. நிலைமை சரியாகிற வரைக்கும் நமக்கு வேலை வராது. அதை இப்போதைக்கு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. உண்மைதான்ப்பா. பாருப்பா, இப்போ உனக்கு ஒரு தொழில் வேணும். இந்த கால் டாக்ஸி டிரைவர் வேலையெல்லாம் வேண்டாம், விட்டுரு. என் மனசில் ஒரு யோசனை தோணுது. என்னப்பா? நீ கல்யாணத்துக்கு ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறவன், நான் மியூசிக் போடுறவன், உன் மச்சனை மனோகரன் கல்யாணத்துக்கு சமைக்கிறவன். எனக்கு பியூட்டிஷியன் வேலை தெரியும். அருமம்மா, ரத்னவேலு பீடா கடை வச்சிருக்கார். ஸோ ஒரு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கோம். கண்ணன் இருக்கார்ல, அவரை மண்டபம் பிடிக்கிறது, டேபிள் சேர் ஆர்கனைஸ் பண்ணுறது, ரூமை புக் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களை பார்க்க விடலாம். ஒரு ஒட்டுமொத்த கல்யாண கான்ட்ராக்ட்டுக்கு நம்மக்கிட்ட டீம் ரெடியாக இருக்குது. அப்பா, நீங்கள் சொல்கிறது இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி கல்யாண கான்ட்ராக்ட் தானேப்பா? ஆமாம்ப்பா, கரெக்டாக சொன்னேன். கல்யாணம் விட்டு ஆளுங்கக்கிட்ட பட்ஜெட்டை பேசிட்டு காசை வாங்கிட்டு ஒட்டுமொத்த கல்யாணத்தையும் நம்ம சிறப்பாக நடத்தி கொடுத்துடலாம். இதில் என்ன வசதின்னா, நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இதுல வேலை இருக்கு. பிரம்மாதமான ஐடியா வருப்பா, அப்படியே செஞ்சிடலாம். சார், நான் ஒரு கேமரா கலைஞன், கோவிமச்சான் நீங்களும் இசை கலைஞர்கள், கோவியோட மச்சான் சமையல் கலைஞர், கோவி சிஸ்டர் ஒரு அழகு கலைஞர். அடே அப்பா, ஒரே கலை குடும்பமா இருக்கமே. வெரி குட், வெரி குட் பா. உடனடியா ஒரு போர்டு வைக்கணும். கல்யாண வீட்டு ஆளுங்களை அப்ரோச் பண்ணி, நாங்க இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி தரோம், உங்கள் வீட்டு கல்யாணத்தை நாங்களே நடத்தி தரோம், உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்டு ஆர்டர் பிடிக்கணும். சரி கோபி, ஆஃபீஸ் எங்கே வைக்கலாம் சொல்லு. இங்கே ஒரு போர்டை மாட்டிடுவோம்ப்பா, எதுக்குப்பா தனி ஆஃபீஸு? இல்லைப்பா, தொழில்னு இருந்தால் அதுக்கு தனியாக ஒரு இடம் வேணும்ப்பா. சரிப்பா, நானே பார்த்துறப்பா, நானே பார்த்துறேன். மா சூர்யா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் ஓகே தானே? ஒன்றும் இல்லை மாமா, எப்போவோ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. தேவையில்லாமல் எதையோ நம்பி கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லாரும் நிம்மதியும் கெடுத்துட்டேன். சாரி மாமா. நீ சும்மா இருமா, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இல்ல விடு. அக்கா, அக்கா ரொம்ப சாரிக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு பேசவே மாட்டேங்கிற, என் மேல கோவமா? அத சாரி கேக்குறேன்ல, பிளீஸ்க்கா மன்னிச்சிருங்க. உன் மேல எனக்கு என்ன கோவம்? நாம் அங்கே போகும்போது எதிர்பார்த்து தானே போனோம். எது நடந்தாலும் உன்னை மாட்டி விடக்கூடாதுன்னு தானே பேசிக்கிட்டோம். நான் அந்த வார்த்தையை காப்பாத்திட்டேன் இல்லையா? ஆமாக்கா, தேங்க்ஸ்க்கா. அப்புறம் ஏங்க ஒரு மாதிரி இருக்கமா இருக்கீங்க? சரியா பேசக்கூட மாட்டேங்கிறீங்க. உனக்காக தானே இந்த அசைன்மெண்ட்குள்ளேயே வந்தேன். கோபி சூர்யாவை பிரிச்சு நீ ஏதோ கேம் விளையாடி உனக்கு பணம் வரும், எனக்கும் அதில் கொடுப்பேன் அப்படின்னு நம்பிதான் இந்த காரியத்தையே நான் செஞ்சேன். எல்லாமே சொதப்பிருச்சு. சாரிக்கா, பணம் ஏதாவது வேணும்னா சொல்லுக்கா, தரேன். வாங்கிக்கிறேன். ஆனா ஒண்ணு பரிமளா, நான் என்னதான் தப்பானவளா மோசமானவளா அநியாயம் பண்றவளா இருந்தாலும் நானும் மனுஷி தானே, எனக்கும் மானம் அவமானம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நான் பட்ட அசிங்கம், இதுக்கு முன்னாடி நான் பட்டதே இல்லை பரிமளா. இந்த மாதிரி எத்தனையோ அக்கிரமத்தை நான் பண்ணிருக்கேன், ஆனா பெருசா மாட்டினதில்லை. ஒன்னு ரெண்டு சமயம் ஏதாச்சும் சொதப்புனா கூட பொம்பளைன்னு சொல்லி வான் பண்ணி விட்டுருவாங்க.
ஆனா இன்னைக்கு ஹாசிங்கோ அவமானம். அத்தனை பேர் முன்னாடியும் அந்த சூர்யாவை அடிச்சது பேசினது மத்தவங்க பேசினது எல்லாமே நினைக்க நினைக்க என் உடம்புல எரியுது. அவங்களுக்கு கெடுதல் பண்ண நினைச்சோம், விஷயம் தெரிஞ்சு கோவத்துல என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னால என்ன சமாதானப்படுத்திக்க மாட்டேன். ஏன்னா நான் தெரிஞ்சேதான் தப்பு பண்ண, யாராவது என் தப்ப கண்டுபிடிச்சாலே எனக்கு கோபம் வரும், அதுக்கு தண்டனை கொடுத்தா கொலை வெறி வரும். இப்போ என் மனசுல அந்த கொலை வெறி வந்திருக்கு பரிமலா. சாரிக்கா, வேற வழி இல்லாம தான் நானும் உன்னை அடிக்க வேண்டியதா போச்சு. என் மேலே கொலை வெறியில இருக்கியா? இல்ல, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. ஏன்னா நீயும் நானும் ஒண்ணு, உனக்கு வேற எந்த சாய்ஸும் இல்ல. அதனால நீ என்ன அடிச்சதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அக்கா, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. முழுக்க மாட்டின பிறகு கூட நீ பேசி எல்லாத்தையும் காலி பண்ணிட்ட. சூர்யாவை நம்பி கிளம்பிட்டா, அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த சம்பந்தம் கேமரால ரெக்கார்ட் பண்ணதுனாலதான் எல்லாமே சொதப்பிருச்சு. ஆமா பரிமலா, அந்த அருளுசு பையில நான் சும்மாவே விட மாட்டேன். அவன நடு ரோட்ல யாரையாவது ஆளை வச்சு பொழக்கறனா இல்லையான்னு பாரு. ஆமாக்கா, அவன் மட்டும் இப்படி பண்ணலனா நம்ம பிளானே சக்சஸ் ஆயிருக்கும். பிளான விடுடி, நான் அவமானப்பட்டிருக்க மாட்டேன். நீ கூப்பிட்டதுனாலதான் நானே வந்தனே தவிர, உனக்கு எதுக்காக அந்த குடும்பத்து மேல பாக, எதுக்காக இப்படி பழிவாங்க துடிக்கிற, எதுவுமே எனக்கு தெரியாது. உன் வார்த்தைக்காக தான் நான் வந்தேன். ஆனா இப்ப என் மனசு கொந்தளிச்சு போயிருக்கு. அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இப்ப எனக்கு விரோதி ஆயிருச்சு. நீயே இப்ப ஒதுங்கி போனா கூட இனிமே நான் அவங்கள சும்மா விடுறதா இல்ல. என்கிட்ட சிக்கியே அவங்க சின்ன பின்னமாக போறாங்க பாரு. என்னக்கா நீங்க சொல்றது? உங்களுக்கு அவங்க மேல வந்த கோபம் புரியுது, ஆனா எனக்கு அந்த குடும்பத்து மேல, குறிப்பா கோபி மேல இருக்கிறது வெறும் கோபம் இல்லக்கா, அது பக பழி உணர்ச்சி. என்ன சொல்ற? ஆமாக்கா, நீ கூட நினைச்சிருக்கலாம், இவ எதுக்காக இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி கோபி வாழ்க்கைய கெடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு எதிரா ஏன் இவ்ளோ மெனக்கெட்டு வேலை செய்யறேன்னு உனக்கு எப்பயாச்சும் தோணிருக்கும் இல்லையா? தோணுச்சு, ஆனா அது அவ்வளவு முக்கியமா படல, அதான் உங்ககிட்ட ஒண்ணும் கேக்கல. அக்கா, எனக்கும் கோபிக்கும் ஒரே இன்ஷியல். எங்க ரெண்டு பேரோட ஐடென்டிபிகேஷன் என்னக்கா? முத்தையா பிள்ளைங்க, அதான் எங்க அடையாளம். நான் சிந்தாமணிக்கு போறேன், அவன் சிவகாமிக்கு போறந்தான். எங்க அம்மாவும் கோபியோட அம்மாவும் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டாங்க. ஆனா அந்த குடும்பம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க, ஊருக்குள்ள மரியாதையா இருக்காங்க. ஆனா எங்க குடும்பம்? எங்க அம்மா பிச்சைக்காரியிலையும் கேவலமா அலையுது, அங்கங்க எடுபடி வேலை செஞ்சு வயித்து கழுவுது. என் அக்கா அந்த வீட்லயே போய் மானம் கெட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு ஒரு புழு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு குடும்பங்கிற அமைப்புக்குள்ளே வாழாம ஹாஸ்டல், அடுத்தவங்க வீடு, ஹோட்டல், அது இதுன்னு நாடோடி மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த அலைச்சல் ஓயல. அந்த குடும்பத்தை பார்க்கும் போது என் மனசு எரியுது, கோவ கோவமா வருது. பரிமலா, எனக்கு அவங்களை பிடிக்காது, ஆனா நீ பேசுறது நான் சென்ஸா இருக்கு. தப்பு பண்ணது உங்க அப்பா, அவரு உங்க குடும்பத்தை நல்ல நிலைமையில வைக்கல. அந்த வீட்டுல அவங்க எல்லாரும் ஒத்துமையா வேலை செஞ்சு ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, உன் அக்காவை அவங்க ரொம்ப நல்லா நடத்துறாங்க, அதுதான் நாமளே பார்த்தோமே. அவங்க பழி வாங்குற அளவுக்கு இல்லையே, நல்லவங்களா தானே இருக்காங்க. என் அக்காவை நல்லா நடத்துறதும் சரி, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றதும் சரி, இது எல்லாமே அவங்க செஞ்ச பாவத்துக்கான பரிகாரம்க்கா. ஆனா இதனால அந்த பாவம் போயிடாது. பாவமா? என்ன சொல்ற? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அது கோபி இருக்கானே, அவன் என் அப்பாவை காரை ஏத்தி கொலை பண்ண பாவிக்கா, கொலைகார பாவி. என் அப்பாவை நான் கடைசி காலத்துல பார்க்க கூட முடியலக்கா, அப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சவன் அவன். என்ன சொல்ற, நிஜமாவா? ஆமாக்கா, அவன்கிட்ட காரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஆனா எங்க அப்பா இறந்த அன்னைக்கு அவன் ஒரு காரை ஓட்டிருக்கான், நான் அடிச்சு சொல்றேன், அது திட்டம் போட்டு அவன் செஞ்ச கொலை. உன் அப்பா கோபிக்கும் அப்பா தானே, அவன் ஏன் அவரை கொல்லணும்? அவன் அம்மாவை விட்டுட்டு என் அப்பா என் அம்மாவோட வந்துப்போ, இவங்க எல்லாம் சின்ன பசங்க, என் அப்பா பண்ண காரியத்தால இவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் என் அப்பா அவன் கொன்னா. அப்படியா? ஆமா, கொண்டுட்டு நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கான், என் அம்மா அக்காக்கு உதவி செஞ்சு அவங்களை ஏமாத்திருக்கான். என் அம்மாவே கோபி நல்லவன், உங்க அப்பாவுக்கு அவன் தான் கொல்லி போட்டான்னு ஃபீல் பண்ணுது. என் அக்கா கோபி மாதிரி ஒருத்த உண்டான்னு அவனை கொண்டாடுறா,
அந்த அளவுக்கு அவன் நடிச்சிருக்கான். ஏ குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல பேர் வாங்கி தன்னோட குற்றத்தை மறைச்சிட்டான். ஓஹோ, கொலை செஞ்சுட்டு கொல்லி வச்சிட்டா சரியா போச்சா? என் அம்மாவும் அக்காவும் அவனை நல்லவனை நம்பிட்டாங்க. ஆனா நான் இதெல்லாம் நம்பல. ஊருக்கு வந்ததுமே என் அப்பா எப்படி செத்தாருன்னு நாலு பேர்கிட்ட விசாரிச்ச. எனக்கு தெரியும், அவன் திட்டம் போட்டு என் அப்பாவை கொன்னிருக்கான். என் ரத்தம் கொதிச்சுச்சுக்கா. நானே ஆம்பளை இருந்திருந்தா அவனை உடனடியா வெட்டி போட்டிருப்பேன். பொண்ணா போயிட்டேன், அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? என் அப்பாவை கொன்னவனை பழி வாங்க வேண்டாமா? அதான் உன் அம்மாவும் அக்காவும் இத பத்தி அலட்டிக்கவே இல்லையே, ஆனா நீ மட்டும் எப்படி? ஏனா அதுங்க ரெண்டும் கிணத்து தவளைங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்து பழகினவங்க. அவங்கள ஈஸியா சென்டிமெண்டல்ல அடிச்சிட முடியும். ஆனா நான் அப்படி இல்லை. நான் ஒரு கழுகு மாதிரி ஊர் ஊரா பறந்து போய் அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாத்தையும் பார்த்தவ. என்கிட்ட அந்த லூசு சென்டிமெண்ட்லாம் வேலைக்காகாது. அந்தமான்ல இருந்து நான் ஒண்ணு சும்மா வரலக்கா. என்னோட லிங்க்கு, என்னோட பழக்க வழக்கம் எல்லாமே வேற. அந்த கோபியை நான் சும்மா விட மாட்டேன். சூறாவளி மாதிரி சுழட்டி அடிப்பேன். எனக்கே உன்னை பார்த்தா பிரமிப்பா இருக்கு பரிமளா. இத்தனை நாள் நான் இத உங்ககிட்ட கேட்காம விட்டுட்டேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டல்ல, காரணம் இல்லாம நான் கோபி வாழ்க்கைய அழிக்க நினைக்கல. நல்லா பிளான் பண்ணும், அழகா எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த இடுப்பு வலிஞ்ச சம்பந்தம் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். பரவாயில்ல விடு, அடுத்து என்ன செய்ய போற? இப்ப புதுசா கல்யாண கான்ட்ராக்ட் எடுக்கிற தொழில் பண்ண போறாங்களாம். நான் பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லி புகுந்துட்டேன். உள்ள புகுந்து இவங்களை கேவலப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ அத நான் செய்வேன். அது மட்டும் இல்லக்கா, சூர்யாக்கு இருக்கிற சந்தேக புத்தி ஒண்ணு போதும் நான் அவங்கள காலி பண்றதுக்கு. நான் ஓய மாட்டேன். நான் அந்த கோபியை பழி வாங்குறேனே, அது பழி வாங்குதல் இல்ல. என் அப்பாக்கு நான் பண்ற காரியம் அத நான் செஞ்சாதான் என் அப்பா ஆத்மா சாந்தி அடையும். எனக்கு உன் மேல கோவமே வரல சூர்யா. என்ன சொல்றீங்க? என் மேல கோவம் இல்லையா? நிஜமா? ஆமா, ஒரு விஷயத்த தெரிஞ்சே நீ தப்பா நடந்திருந்தா அப்ப எனக்கு கோவம் வரும். ஆனா நடந்தது அது இல்லையே. உன்னே ஒருத்தி ஏமாத்துறா அது எனக்கு தெரியுது. நீயும் அவ சொன்னதை நம்பி ஏமாந்துட்டு இருக்க அதுவும் எனக்கு தெரியுது. அவ சொன்ன பொய்ய நம்பி நீ அழுது அழுது வேதனைப்பட்டிருப்ப, தூங்கியிருக்க மாட்டேன், மனசுல பெரிய வலியை நீ அனுபவிச்சிருப்ப. இது எல்லாமே எனக்கு தெரியும் போது உன் மேல எனக்கு எப்படி கோபம் வரும்? எனக்கு உன் மேல பரிதாபம் தான் வந்துச்சு. தேவையில்லாத ஒரு பொய்க்கு இப்படி தன்னைத்தானே வருத்திக்கிறாளேன்னு வேதனையா இருந்துச்சு. நிஜமாவா? வேதனை மட்டும் தானா? இல்ல, உன் மேல ரொம்ப வருத்தமாவும் இருந்துச்சு. என்ன நீ இன்னும் முழுசா புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்துச்சு. ஐயோ, ரொம்ப சாரிங்க. ஏய், சாரிலாம் வேண்டாம். நீ கேட்டதுனாலதான் இதையும் சொன்னேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அது போதும், இந்த சாரி எல்லாம் வேண்டாம். ரொம்ப வேதனைப்பட்டுட்டீங்கல்ல. நரக வேதனைனா என்னன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா எல்லாரும் சொல்லிக்குவாங்க. நான் அனுபவிச்ச வேதனை இருக்கே அதுதான் நரக வேதனைன்னு எனக்கு தோணுது. வெளியில நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும், அவமானம், அசிங்கம், இதெல்லாம் இந்த சொசைட்டில அடிக்கடி வரும். அந்த நேரத்துல எல்லா மனுஷனும் ஆறுதல் படுத்துறது இது வீடுதானே. வேதனையோட வீட்டுக்கு வந்தா என்ன பாச்சுன்னு கேட்டு குடிக்க தண்ணி கொடுத்து எல்லாம் சரியா போகும். இதுக்கா நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஆறுதல் ரெண்டு வார்த்தை சொல்ற இடம் வீடுதானே. அந்த வீடு
அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தினா எங்க போறது? மனசு உடஞ்சு போய் தான் இந்த கோயில வந்து உட்கார்ந்தேன். அதுலயும் அம்மா முன்னாடியும் தங்கச்சிக்கு முன்னாடியும் இப்படி ஒரு பழிச்சல் வந்து அவமானப்பட்டா அவங்க முகத்தை என்னால எப்படி நேரடியா பார்க்க முடியும்? அது ரொம்ப ரொம்ப வேதனை சூர்யா. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சுவேத விஷயத்துல அம்மா என்னை சந்தேகப்பட்டாங்க. ஆனா அப்பா அவங்க என்ன சந்தேகப்பட்டது இந்த அளவுக்கு என்ன பாதிக்கல. இந்த முறை நீ சந்தேகப்பட்டது அதுவும் கண்ணால நீ பார்த்தேன்னு சொன்னது அத கேட்ட அந்த நிமிஷமே என் மனசு நொறுங்கிருச்சு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம கோயில்ல வச்சு ரெண்டு பேரும் பேசணும். நமக்குள்ள குழப்பமோ இல்ல பிரச்சனையோ சண்டையோ எது வந்தாலும் அத நம்ம ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி தீர்த்துக்கணும்னு பேசணும். அத பேசின கொஞ்ச நாள்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. இப்போ சூர்யா இனிமே நம்ம ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது. நீங்க சொல்றது சரிதான். நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கே புரியல. அவங்க சொன்னத நான் அப்படியே நம்பிட்டேன். அத பத்தி ஆழமா யோசிக்கணும்னு எனக்கு தோணவே இல்ல. நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன்னு எனக்கே தெரியல. அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ கதிரேசன் சாரோட பொண்ணு. அவரோட குணமும் ஜீன்ஸும் உங்ககிட்ட இருக்கத்தானே செய்யும். உன் அப்பா கிட்ட 90% இருந்துச்சுன்னா உனக்கு 5% இருக்கணும் இல்லையா? இந்த பொண்ணு அமைதியான பொண்ணு, சாந்தமான பொண்ணு. அப்படியே கோபி சொல்றதை கேட்டுக்குது, அப்பா சொல்றதை கேட்டுக்குதுன்னு அப்படித்தான் எல்லாருமே பார்த்திருப்பாங்க. நீ இப்படி சந்தேகப்படுவேங்கிறது உனக்கே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அது வரைக்கும் உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ அமைஞ்சிருக்காது. ஆனா இப்ப உறுத்தியால அப்படி ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கரெக்டா அமைஞ்சதால உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்க அப்பா குணம் வெளியில வந்துருச்சு, அவ்வளவுதான். உண்மைதாங்க. ஆனா அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. கவலைப்படாத. இனிமே உனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீ யோசிப்ப. ஏன்னா உனக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அது உன் குணம். ஓகே பாரு, எனக்கு அப்ப எல்லாமே வெறுத்து போன பிறகு என்னடா திருப்பி திருப்பி உங்ககிட்ட வந்து பேசுறதா, என்ன பண்றது, என்ன செய்யறதுன்னு தெரியாம எங்கிட்ட போயிருதுன்னு ஒரு முடிவு கொண்டேன். ஆனா எங்க அப்பா தான் என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டு லே கொண்டாடிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கோ காலில் உள்ளதுக்கோ கூச்சப்படாத. போய் அவளுக்கு புரிய வை. போ, மறுபடியும் மறுபடியும் பேசு. எவ்வளவு தூரம் விரட்டி அடிச்சாலும் பரவாயில்ல. அவ கூட நீ சந்தோஷமா வாழ போறங்கிறத நினைச்சேனாக்கா போய் பேசுன்ட்டாரு. அதனாலதான் அத்தனோட நான் மறுபடியும் மறுபடியும் வந்து பேசினேன். இங்க பாரு சூர்யா, நம்ம ரெண்டு பேரும் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? 80 வயசுல ஒரு தம்பதிகள், 75 வயசுல இருக்கக்கூடிய தம்பதிகள், அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கும்? புருஷன் பொண்டாட்டுக்குள்ள எப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கும்? ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு எவ்வளவு அந்யோன்யமா வாழ்றாங்க. என்னோட ஆசையும் அதான். நம்ம இந்த வயசுல 80 வயசு தம்பதிகள் மாதிரி நம்ம குடும்பம் நடத்தணும், நம்ம வாழ்க்கையை வாழணும். நான் சொன்னது இந்த 80 வயசுங்கிறது குணத்துல மட்டும்தான். மத்தபடி நீ எதுவும் என்ன தப்பா பாத்துறது?